வணக்கம் நான் பூர்ணிமா செந்தில்குமார் வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிலேபி சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி ஜிலேபி வாங்க இது செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம் மைதா வந்து 1 கப் எடுத்துர்க்கேன் உளுந்து வந்து 1 கால் கப் போல நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சி எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை வந்து 2 கப் எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடர் வந்து 1 கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் yellow food color நான் எடுத்துக்கேன் இது வந்து 1 கால் டீஸ்பூன் போதும் ஏலக்காய் தூள் 1 கால் டீஸ்பூன் ஜிலேபில வந்து தயிரலாம் சேப்பாங்க நான் இந்த வாட்டி தயிரலாம் ஏதோ சேக்கல தயிர் சேக்காம தான் செஞ்சிருக்கேன் இந்த கப்ல தான் வந்து எல்லாத்தையும் அளந்து எடுத்துர்க்கேன் இதல தான் 1 கப் மைதா எடுத்தேன் கால் கப் வந்து உளுந்து அப்புறம் இதலயே 2 கப் போல சக்கரை வந்து சக்கரை பாகுக்கு எடுத்துர்க்கேன் இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மைதா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பேக்கிங் பவுடரும் இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா வந்து mix பண்ணி விட்டுறலாம் இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஜிலேபிக்கு மாவு வந்து செஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து mix பண்ணி விட்டுடுங்க ஃபுட் கலர் வந்து நீங்க இப்பயே சேர்த்துக்கலாம் நான் எடுத்துர்க்க மாவுக்கு 1 கால் டீஸ்பூன் போல ஃபுட் கலர் வந்து சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா வந்து mix பண்ணி விடுங்க நமக்கு வந்து ஒரு திக்கா தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்ல திக்கா இருக்கணும் அந்த பதத்துக்கு நம்ம வந்து இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து நம்ம ஊற வச்சிருந்தோம்லையா அத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி விடாம லைட்டா தண்ணி விட்டுக்கோங்க வேணும்னா பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல திக்கா இருக்கணும் உங்களுக்கு அந்த மாவு இத வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க மேற்கொண்டு தண்ணி நீங்க இப்ப எதுவும் சேர்க்கவேனா கலந்து விட்டீங்கனா உங்களுக்கு நல்ல திக்கா தோசை மாவு மாதிரி வந்து இருக்கணும் தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிலேபி வந்து கரெக்ட்டா வந்து புடிக்க வராது பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் எடுத்தா நீங்க ஊத்துற பதத்துக்கு வந்து நல்ல திக்கா இருக்கணும் லம்ப்ஸ்லாம் ஏதோ இல்லாம பாத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து வந்து சக்கரை பாகு செஞ்சிரலாம் ஒரு panல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு 1 கப் வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல சக்கரை வந்து நல்ல கரையட்டும் நல்ல லோ ஃப்ளேம்ல வெச்சி பண்ணுங்க மைதா வந்து நம்ம 1 கப் எடுத்துறோம் சக்கரை வந்து 2 கப் போல நம்ம எடுத்துறோம் இப்போ சக்கரை பாகுக்கு 1 கப் போல தண்ணி நீங்க விட்டீங்கனா வந்து கரெக்ட்டா இருக்கும் சக்கரை வந்து நல்லா கரையட்டும் நமக்கு இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை ஒரு அரை கம்பி பதம் வந்து இருந்தா போதும் அதாவது சக்கரை பாகு வந்து ரொம்ப தண்ணியா இல்லாம லைட்டா பிசுபிசுப்பு தன்மையோட லைட்டா இருந்துச்சுனா வந்து உங்களுக்கு போதும் இப்போ பாருங்க பாகு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டா பிசுபிசு தன்மை வந்துருச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூளை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அரை கம்பி பதம் கிட்ட வந்திருக்கும் அரை கம்பி பதம் தாண்டி போயிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துட்டாலும் கரெக்டா தான் இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுடுங்க லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு சக்கரை பாகு வந்து இன்னும் நல்லா திக் ஆகாம உங்களுக்கு இருக்கிற நிலையிலேயே வந்து அப்படியே இருக்கும் இப்போ வந்து நம்ம ஜிலேபி சூடுறதுக்கு எண்ணெயை வந்து நம்ம ஒரு பேன்ல ஊத்தி நீங்க வந்து நல்லா காய வச்சிருங்க ஜிலேபி மாவை இந்த மாதிரி ஒரு சாஸ் பாட்டில்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ கோன் ஷேப்பில் நீங்கள் வந்து போட்டுட்டு சின்னதாக ஓட்டை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜிலேபி வந்து புழியலாம் எண்ணெய் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்கணும் ரொம்ப ஹை ஹீட்லேயும் இருக்கக்கூடாது ரொம்ப லோ ஹீட்லேயும் இருக்கக்கூடாது நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சு நீங்கள் வந்து ஜிலேபி புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஜிலேபி வந்து கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதே வந்து நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஜிலேபி வந்து ரொம்ப தட்டையாக மொறுமொறுன்னு வந்து உங்களுக்கு வந்து ஆகாது அதனால் எண்ணெய் வந்து கரெக்டான வந்து சூட்டில் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு ஜிலேபி வந்து நல்லா உப்பும் நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு வந்து வரும் ஜிலேபி சுற்றுறது வந்து ரொம்ப ஈஸி தான் ப்ராக்டிஸில் வந்து உங்களுக்கு அழகாக வந்து வந்துடும் ஒரு 1லேருந்து 2 வாட்டி நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3வது டைம்லேருந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு ஜிலேபி அதை வந்து இந்த மாதிரி நம்ம வடை சுடுற கம்பியில் வந்து எடுத்துட்டு நீங்கள் திருப்பி விட்டு உடனே நீங்கள் எடுத்துடணும் ரொம்ப நேரம் ஊறவும் வைக்கக்கூடாது சக்கரை பாக்கலையும் அதே போல் சக்கரை பாகுவோட பதமும் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஜிலேபி வந்து நல்லாயிருக்கும் சக்கரை பாகு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் உங்களுக்கு வந்து ஜிலேபி ஊறிட்டு மொறுமொறுன்னு இருக்காது ரொம்ப வதவதன்னு ஆகிட மாதிரி ஆகிடும் அதனால் சக்கரை பாகு வந்து கரெக்டாக அந்த சிறு கம்பி பதத்துக்கு முன்னாடி இது வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துடணும் கம்பி பதத்துக்கிட்ட வந்துட்டாலும் உங்களுக்கு வந்து ஜிலேபி நீங்கள் போடும்போது உள்ளே வந்து சிரப் வந்து அதிகமாக வந்து உறிஞ்சிக்காது
வெளியில் மட்டும் உங்களுக்கு வந்து சிரப் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸ்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ரன்ச்சியாக ஜூஸியாக ஜிலேபி வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மாவு பதம்தான் வந்து ரொம்ப முக்கியம். மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிலேபி ஷேப்பே கரெக்டாக வராது, எல்லாமே பிரிஞ்சு போயிடும். மாவு வந்து இந்த தோசை பதத்தோடு அதுக்கு அடுத்த பதம் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு ஜிலேபி வந்து நல்லா வந்து சுத்த வரும். அதே போல் எண்ணெய் வந்து சூடு வந்து கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் எண்ணெய் ரொம்ப லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா ஜிலேபி வந்து அடியில் வந்து தங்கிடும், உங்களுக்கு வந்து மேலே வராது. அடியில் தங்குச்சுனாலே உங்களுக்கு வந்து சப்பையாக போயிடும், ஜிலேபி நல்லா இருக்காது. எண்ணெயில் போட்ட உடனே மேலே மிதந்து வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஜிலேபி வந்து நல்லா உருண்டையாக நல்லா இருக்கும். அதே போல் நல்லா மொறு மொறுன்னு வந்துட்ட பிறகு நீங்கள் எடுத்து வந்து சக்கரை பாகில் வந்து நீங்கள் போடணும். சக்கரை பாகமும் வந்து அரைக்கம்பி பதத்துக்கிட்ட இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பதமோ இல்லை ரொம்ப தண்ணியாகவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிலேபி வந்து உள்ள சுகர் சிரப் வந்து கரெக்டாக இறங்காது. சக்கரை பாகம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜிலேபி போட்ட உடனே மொறு மொறு நீங்கள் எடுத்து போட்டாலும் அது வந்து நமுத்த மாதிரி ஆகிடும், கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் எல்லாமே எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஜிலேபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே சூப்பரான ஜிலேபி வந்து நீங்கள் தயார் பண்ணலாம். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடித்தமான ரெசிபி. நீங்கள் வந்து இதை வந்து ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை வந்து சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஜிலேபி மாவில் வந்து தயிர் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக நீங்கள் சிரப்பில் வந்து நம்ம லைட்டாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டனால உங்களுக்கு நல்லா அந்த ஜிலேபி வந்து அந்த புளிப்புத்தன்மை உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து வந்துடும். அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஜிலேபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா லைட்டாக தயிர் கூட மாவு கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. வந்து நைட்டே மாவு செஞ்சு புளிக்க வச்சுட்டு கூட வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஜிலேபி மாதிரி தான். நீங்கள் வந்து தயிர் சேர்க்காமையும் பண்ணலாம், தயிர் சேர்த்தும் பண்ணலாம். நிறைய பேர் கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். சூப்பரான மொறு மொறு ஜிலேபி வந்து தயாராகிடுச்சு. இந்த ஜிலேபி வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.